ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் தமிழ் சினிமா 4. 38 வயதான ஒரு இளம் மற்றும் சீரியல் நடிகை வந்து தற்போது திடீர்னு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதாவது மனசெல்லாம் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் சூப்பர் ரோல் நடிச்சிருப்பாங்க. அதாவது சந்திரா லட்சுமணன் அவங்க நேம். அவங்க படம் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சீரியல்ஸும் பண்ணியிருக்காங்க தமிழ் மற்றும் மலையாளத்தில். பேசிக்காக அவங்க மலையாளம் தான். அவங்க விஜய் டிவியில் வெளிவந்த காதலிக்கு நேர்மலை நாடகத்தை நடித்தனால மிகப்பெரிய ஹிட் அடிச்ச அந்த நாடகம். ஸோ அதில் வந்து ஹீரோயினாக நடித்தவங்க தான் சந்திரா லட்சுமணன். அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் மேரேஜே பண்ணலை. அவங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா 38 ஆகுது. தற்போது சித்ரா வந்து தமிழில் வெளிவந்த மனசெல்லாம் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் திரைப்படங்களில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் மூலம் அவங்களுக்கு சினிமா சான்சஸ் மேலும் கிடைக்காதனால சீரியலுக்கு வந்தாங்க. சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா கோலங்கள், வசந்தம், விஜயில் வெளிந்த காதலிக்கு நேர்மலை போன்ற நாடகங்கள் ரொம்ப ஹிட் அடிச்சது. ஸோ இதன் காரணமாக மலையாளத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு நிறைய வந்தது. மலையாளத்தில் சில சினிமாக்கள் மற்றும் நாடகத்தில் நடிச்சுட்டு வராங்க. தற்போது பார்த்திங்கன்னா மலையாளத்திலேருந்து சொந்தம் சுஜாதா என்ற நாடகத்தில் வந்து ரொம்ப பிஸியாக நடிச்சுட்டு வராங்க. அந்த நாடகத்தில் அவங்க கூட பேரா ஜோடியாக நடித்த ஒரு பேர் தான் டோஸ் கிறிஸ்டி. ஸோ அவங்களோட ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரினால் ஒர்க் அவுட் ஆனதுனால தற்போது ரொம்ப நட்பாக பழகிட்டு வந்திருக்காங்க. அந்த நட்பு வந்து தற்போது காதலாக மாறிடுச்சான். ஸோ கொஞ்ச நாள் காதலிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ நம்ம மேரேஜ் பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க சித்ரா. அவங்களோட மேரேஜ் ரெண்டு வீட்லேயும் சொல்லியிருக்காங்க. ரெண்டு வீட்டில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. சரி ஓகே, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தற்போது 38 வயதாகவும் நம்ம சித்ரா லட்சுமணன் அவர்கள் வந்து நேற்று திடீர்னு சிம்பிளாக அந்த மேரேஜை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்ம டோஸ் கிறிஸ்டி மற்றும் சித்ரா லட்சுமணனுக்கு திரையுலகினர் மற்றும் சீரியல் வட்டாரத்துலேருந்து எல்லா நட்சத்திரங்களும் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ நம்மதும் நமது தமிழ் சினிமா 4 மூலமாக நமது வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சினிமா 4 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜகுரு. நன்றி, வணக்கம். நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நமது லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்கள பற்றி தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அதாவது அவங்க வாழ்க்கையில் நடந்த கஷ்ட நஷ்டங்கள், சர்ச்சைகள் என பல்வேறு விஷயங்கள் இருக்கிற அதை எல்லாத்தையும் மொத்தமாக அலசி ஆராய போகிறோம். ஸோ விவர்ஸ் கரெக்ட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.